கல்கியின் நாவலை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் இயக்கத்தில் இரண்டு பாகங்களாக உருவான படம்தான் பொன்னியின் செல்வன். இதன் முதல் பாகம் கடந்த ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. தற்போது கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரு சிலர் இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்களை கொடுத்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலை ஈட்டி வருகிறது. அதன் காரணமாக படம் வெளியான 14 நாட்கள் முடிவில் உலக அளவில் 345 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு திரைப்படங்கள் வெளியாகியிருந்தாலும் பொன்னியின் செல்வன் படத்திற்கான ஆதரவு தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதனால் வசூலும் கணிசமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.